செய்திகள் தொடர்கின்றன எகிப்து நாட்டில் மக்களின் ஜனநாயக போராட்ட எழுச்சியின் காரணமாக சர்வாதிகாரி ஹோஸ்னி முபாரக் வீழ்ச்சிக்கு பிறகு முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது எகிப்தில் மொத்தமுள்ள இருபத்தி ஏழு மாகாணங்களில் இன்று ஒன்பது மாகாணங்களில் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் கனமழைக்கு மத்தியிலும் குடைபிடித்து நீண்ட வரிசையில் நின்றபடி பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் நாடாளுமன்றத்திற்கு நடக்கும் இந்த தேர்தல் மூன்று கட்டங்களாக ஜனவரி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது ஜனாதிபதி தேர்தல் அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தேர்தலில் ஏராளமான பெண்களும் வேட்பாளர்களாக போட்டி போட்டு களத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சிறப்பாக விளையாடி இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் வெற்றி பெற உதவிய தமிழக வீரர் அஸ்வினுக்கு திலீப் சர்வதேச விருது வழங்கப்பட உள்ளது அறிமுகமான முதல் டெஸ்ட் போட்டியிலேயே ஒன்பது விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் சாதனை பட்டியலில் இடம் பிடித்தார் இத்தொடரில் இருபத்தி இரண்டு விக்கெட்டுகள் மற்றும் ஒரு சதம் என கலக்கிய அஸ்வினுக்கு திலிப் சர்வதேச விருது வழங்கப்பட உள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விழாவில் ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் கேடையும் கொண்ட இவ்விருது அஸ்வினுக்கு வழங்கப்படுகிறது மீண்டும் முக்கிய செய்திகள் மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அதிமுக அரசுகள் இதுவரை எடுக்காததாலேயே தமிழகத்தில் இதுபோன்ற வெள்ள அபாயங்கள் ஏற்பட்டிருப்பதாக தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் நான்கு முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகள் கனிமொழிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன பழங்குடி பெண்கள் மீது பாலியல் கொடுமை புரிந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் சென்னை மதுரை இன்றைய தங்கத்தின் விலை ஆபரண தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தோரு பவுன் தங்கம் இருபத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் இருபத்து நான்கு கேரட் தங்கம் பத்து கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இன்றைய வெள்ளியின் விலை ஒரு கிராம் வெள்ளி ஐம்பத்து ஒன்பது ரூபாய் காசுகள் ஒரு கிலோ வெள்ளி முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நிறைவடைந்தன மீண்டும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று நான்கு என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் వడకం వడకం